ஹாய், ஹலோ, வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது வந்து கவுல் பஜார். சென்னை பல்லாவரத்துலேருந்து புளிச்சலூர் போஸ்ட்டில் கவுல் பஜார்ன்ற ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கவுல் பஜாரில் பிபிசிஎல் ஹர்சிகா நியர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த சைட் இருக்குது. இந்த சைட் அரவுண்டு ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட், ஒரே டெரஸ் அப்பார்ட்மெண்ட். இந்த சைட்டை வந்து நம்ம லூனி டைல்ஸில் 9 இயர்ஸ் பிஃபோர் இவங்களுக்கு டெலிவரி கொடுத்துருந்தோம். அவங்க 9 வருஷம் இந்த டைல்ஸ் போட்டு சும்மா இங்கே எங்களுக்கு இண்டஸ்ட்ரி பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த சைட்டை வந்து அடிக்கடி நம்ம விசிட் பண்ணுறது. இன்றைக்கு வரைக்குமே இங்கே வந்து எந்த ஒரு நீர்க்கசிவு மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம சொன்ன ப்ரொசீஜரில் ப்ராப்பராக லே பண்ணியிருக்காங்க, நல்ல ஸ்லோப்லாம் கொடுத்து. பைப்லைன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்கே வந்து ஒரு 50 வீடுக்கு மேலே இருக்குது. அதனால் நல்ல பெரிய ஒரு 3-இன்ச் பைப்லைனே கொடுத்துருக்காங்க. இதை வெளியில் கொடுத்துருக்காங்க, அதுதான் மிக முக்கியமான விஷயம். பெரிய ஏரியாஸ் பண்ணும்போது நீங்கள் பைப்லைனை இன்கேஸ் உள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா, பைப்லைன் வந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச் இருக்குது அப்படின்னாக்கா அது ஒரு இடத்துல போய் கட் பண்ணி பெறப்பட்ட வரல கட் பண்ணி கீழே இறங்கும். டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி 1 இன்ச் நம்ம கொடுக்குறோன்னா 2 அடி வரைக்கும் அங்கே ஏற்ற வேண்டியதாகிடும். அதாவது இந்த பேரப்பட்ட வாலில் நீங்கள் 0 லெவலில் வந்து அந்த 3 இன்ச்சை நீங்கள் ஆக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் 20 இன்ச் 22 இன்ச் வரைக்கும் ஏற்ற வேண்டிய கட்டாயம் ஆகிடும். அப்போ அந்த ஹைட்டை ஏற்றுறதுக்கான மெட்டீரியல் வந்து ரொம்ப அதிகமாகும். இது மூலமாக ரூஃபோட வெயிட்டும் அதிகமாகும். பைப்லைன் மேலே வர்றதுனால அதிகப்படியான மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வந்து ஸ்லோப் கொடுக்கறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரொம்ப அளவு கம்மியாகும். இந்த மாதிரி மேலே நம்ம கொடுக்கறதுனால நாளைக்கு ஏதோ ஒரு பைப்லைனில் இஷ்யூஸ் வந்தால் கூட நம்ம கட் பண்ணி அதை ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருந்து நாளைக்கு ஏதாவது உள்ள சால்ட் கண்டென்ட் இதெல்லாம் அடைச்சி அதை நம்ம ரிப்பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்கா உடச்சி எடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியிலேயே நம்ம கொடுக்கறதுனால கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ரிப்பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு தான், எக்கனாமிக்கலாகவும் இருக்கும், இது நாளைக்கு நம்மளுக்கு ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். நன்றி.